வாழ்க்கை ஒரு வட்டண்டா. ஹலோ வியூவர்ஸ் ஆஃப் வாழ்க்கை ஒரு வட்டண்டா யூடியூப் சேனல், நான் ஏடிஎம் ராஜா. இது மூவிஸ் மற்றும் வெப் சீரிஸ்க்கான ஃபேஷன் ப்ரோக்ராம். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எட்டாக்கனியும் கிட்டும். நம் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா நம்ம கஷ்டப்பட்டு ஒரே தீர்மானத்தோடு லட்சியத்தை நோக்கி பயணித்தால் கண்டிப்பா வெற்றி நமது. இந்த மெசேஜ் தான் இந்த படம் கொடுக்குது. நான் இன்னைக்கு சர்ச் பண்ண போற படம் த பாய் ஹூ ஹார்னஸ்ட் விண்ட். 2019ல இந்த படம் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆச்சு. ஆப்பிரிக்கால பேஸ் பண்ணி எடுத்தப்பட்ட படம் இது. வில்லியம் கவாங்கே ஒரு ரியல் லைஃப் பர்சனாலிட்டி பத்தின படம் இது. இந்த படத்தை சிட்டிடோவர் எஜிஜோஃபர் இயக்கி நடிச்சிருக்காரு. மேக்ஸ்வெல் சிம்பா படத்துல மெயின் ரோல் பிளே பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, ஒரு 13 வயது ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன், தன்னோட குடும்ப ஜெனரேஷன்லயே இவன் தான் முத வாட்டி ஸ்கூலுக்கு போறான், தன் குடும்பத்தை எல்லா கஷ்டத்திலேருந்தும் இவன் மீட்டு எடுப்பான்ங்கிறது இந்த குடும்பத்தோட நம்பிக்கை. ஆனா வறுமையின் காரணத்தினால ஃபீஸ் கட்ட முடியாததுனால ஸ்கூல் இவனை வெளியில அனுப்பிச்சிருது. எப்படியாச்சும் தன் குடும்பத்தை வந்து இந்த வறுமையின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கும் ஹீரோ திருட்டுத்தனமாக ஸ்கூலுக்கு போய் விண்மீல் டெக்னாலஜி பத்தி நாலேஜ் கெயின் பண்றாரு. ஒரு விண்மீல் கட்டி தன் குடும்பத்தை வந்து இந்த பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் இருந்து காப்பாற்றணும் அவரோட கனவு. இந்த கனவு அவரால் நிறைவேற்ற முடிஞ்சதா? படத்தை நீங்க பாருங்க. மேக்ஸ்வெல் சிம்பா மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இருக்காது. ரொம்ப உணர்வு பூர்வமா நடிச்சிருக்காரு அந்த பையன். காலை முந்துவாம் குலோசப்பான வில்லியம் பலிபே அமனே அங்கத்தி தந்தீஸ். What are you going to do? ஸ்கூலுக்கு போய் கத்துக்கிற அந்த ஆர்வமா இருக்கட்டும், ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கண்ணில் அந்த ஏமாற்றமா இருக்கட்டும், தன் அப்பா கூட சண்டை போட்டு தன் கனவை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னு அவன் நினைக்க அந்த ஏக்கம் இருக்கட்டும், ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்காரு. எஜி ஜோஃபருக்கு வந்து ஒரு பொறுப்பான குடும்ப தலைவர் ரோல். தன் பையன் வந்து ஸ்கூலுக்கு போக முடியலங்கிற சோகம் இருந்தாலும் தன் குடும்பத்தை வந்து பட்டினிய போடக்கூடாது ஒரே நோக்கத்துல வந்து இரவு பகல உழைக்கிறார் அவரு. இந்த படத்துல பல சீன்ஸ் நம்ம நெஞ்ச வந்து உருக்க வச்சிருந்தோம். Malawi is preparing for a very long hungry season. Tiene la cote de singonia kama zibatsiko. குடும்பத்துல வந்து 4 பேர், அம்மா அப்பா பையன் அக்கா. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிடாம இருந்தாதான் மற்ற 3 பேருக்கும் சாப்பிட்றதுக்காக ஏதாவது கிடைக்கும். அந்த நேரத்துல இந்த பையனோட அக்கா வந்து ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த சீனா இருக்கட்டும், கவர்மெண்ட் வந்து இந்த மக்களுக்கு வந்து ரேஷன் கொடுக்க வரும், அதை முண்டி அடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணி இந்த பையன் கஷ்டப்பட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வரும்போது திருட்டு பசங்க அதை திருட்டிட்டு போயிருவாங்க. அந்த சீனா இருக்கட்டும், தன் அப்பா கூட சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் அவங்க அப்பா பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த படத்துல. இந்த மாதிரி பல சீன்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம நெஞ்சே வந்து ஒழிக்கிறோம். இந்த படம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான படங்க, ஆனா உண்மையான படம். ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு தன்னம்பிக்கை வேணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த படத்தை குடும்பத்தோட பாருங்க, குடும்பத்தோட பார்க்கலாம். இந்த படத்தை முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ இல்ல வேற சீரீஸோட ரிவ்யூ வேணும்னா சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல இப்ப கொரோனா காதல்ங்கிற புது வெப் சீரிஸ் வேற விட்டுருக்கோம், நீங்க அதையும் பாருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சஜஷனோட நான் வர்றேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பெல் அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. நன்றி.